உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கருணை அடிப்படையிலான அரசு பணி வழங்குவதற்கான விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஒரு புதிய அரசாணை ஒன்றை 8/3/2023 அன்று வெளியிட்டுள்ளது. ஒரு அரசு பணியாளர் அரசு பணியில் இருக்கும் பொழுது இறந்தாலோ அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிக்காலம் இருக்கும் பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலோ அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டு இருந்தது. இந்த அரசு பணி வழங்கும் நடைமுறைகளில் சில திருத்தங்களை கொண்டு வந்து புதிய நடைமுறைகள் மற்றும் விதிகளை உருவாக்கி புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையினுடைய சுருக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புதிய அரசாணையின்படி யாரெல்லாம் அரசு ஊழியராக கருதப்பட மாட்டார்கள் என்றால், பணி ஓய்வு பெற்று மீண்டும் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், பணி வரன்முறைப்படுத்தாத பணியாளர்கள் ஆகியோரெல்லாம் அரசு பணியாளராக, அரசு ஊழியராக கருதப்பட மாட்டார்கள். மேற்படி இந்த ஊழியர்கள் இறந்து போனாலோ அல்லது மேற்படி இந்த ஊழியர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான அரசு வேலை கிடைக்காது. அடுத்து, அரசு ஊழியர் அவரது குடும்பம் என்று யாரெல்லாம் இந்த புதிய அரசாணையின்படி வரன்முறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், அரசு ஊழியர் அவரது மனைவி, மகன், மகள் அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன், மகள் ஆகியோர் அவரது குடும்பமாக கருதப்படுவார். ஏனென்றால் இந்த கருணை அடிப்படையிலான அரசு பணி வழங்குவதற்கு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கருணை அடிப்படையிலான அரசு பணி வழங்குவார்கள். அவ்வாறு அந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்பதை இந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதன்படி அரசு ஊழியர் அவரது மனைவி, மகன், மகள் அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன், மகள் ஆகியோர் அவரது குடும்பமாக கருதப்படுவார். ஒருவேளை அந்த அரசு ஊழியர் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் அவரது தந்தை, தாய், சகோதரர் அல்லது சகோதரி குடும்பமாக கருதப்படுவார். அதாவது, ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கும் பொழுது திருமணம் ஆகாமல் இருக்கும் பொழுது அவர் இறந்து போயிருந்தால், மேற்படி அவரது குடும்பமாக அவரது சகோதரர், சகோதரி, தாய், தந்தையை கருதப்பட்டு, மேற்படி அந்த நபர்களில் யாருக்காவது, மேற்படி அந்த குடும்ப உறுப்பினர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் கருணை அடிப்படையிலான அரசு பணி வழங்கப்படும். அடுத்து, விதவை மற்றும் விவாகரத்து பெற்றவராக இருந்தால் அவரது மகன், மகள் அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன், மகள் ஆகியோர் குடும்பமாக கருதப்பட்டு அந்த உறுப்பினர்களில் யாருக்காவது ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும். அடுத்து, பணியில் சேருவதற்கு வயது வரம்பு, இறந்து போன அந்த அரசு பணியாளரினுடைய மனைவி அல்லது பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 50 வயது நிறைவடைந்து இருக்கக்கூடாது. அதுவே இறந்து போன அந்த அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள், சகோதரர் அல்லது சகோதரியாக இருந்தால் 40 வயது முடிந்திருக்கக்கூடாது. அரசு வேலை வேண்டி விண்ணப்பிக்கும் நபர் மகளாகவோ, மகனாகவோ அல்லது சகோதரர், சகோதரியாகவோ இருக்கும் பட்சத்தில் மேற்படி அந்த நபருக்கு 40 வயது பூர்த்தியாகி இருக்கக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகளும் இந்த அரசாணையில் மிக முக்கியமாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல கருணை அடிப்படையிலான அரசு வேலைக்கு மேற்படி அந்த அரசு ஊழியர் இறந்து போயிருந்து எத்தனை ஆண்டுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால், அந்த அரசு ஊழியர் இறந்த நாளிலிருந்து 3 ஆண்டுக்குள் கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். அதேபோல மேற்படி அவர் விண்ணப்பிக்கும் பொழுது எந்த பதவிக்கு அவர் விண்ணப்பிக்கிறாரோ அந்த பதவிக்கு அவர் தகுதியுடையவராக இருந்திருக்க வேண்டும். அவருக்கு கல்வி தகுதி மட்டும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அதேபோல இந்த கருணை அடிப்படையிலான அரசு வேலையை ஒரு உரிமையாக கேட்க முடியாது. அரசு பரிந்துரை செய்து மேற்படி அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தியாகும் பட்சத்தில் மட்டுமே மேற்படி அந்த விண்ணப்பித்த நபருக்கு அரசு பணி அரசு வழங்கிடும். அதேபோல இந்த அரசு பணியில் விண்ணப்பிக்கும் குடும்பத்திற்கான எலிஜிபிலிட்டி, தகுதிகள் என்று பார்த்தால், அந்த குடும்பமானது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். அதேபோல மேற்படி இறந்து போன அரசு ஊழியரின் குடும்பத்தில் ஒருவர் நிரந்தர அரசு ஊழியராகவோ அல்லது நிரந்தர தனியார் ஊழியராகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு நபருக்கு கருணை அடிப்படையிலான அரசு வேலை கிடைக்காது. மேற்படி அந்த குடும்பத்தில் யாருமே நிரந்தர அரசு ஊழியராகவோ அல்லது
தனியார் நிறுவனத்தில் நிரந்தர ஊழியராகவோ இருந்திருக்க கூடாது என்று இந்த அரசாணையில் தமிழக அரசு கூறியிருக்கிறது. அதே போல விண்ணப்பிக்கும் நபருக்கு கண்டிப்பாக 18 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதே போல விண்ணப்பிக்கும் வேலைக்கு, விண்ணப்பிக்கும் அரசு பணிக்கு அதற்குரிய கல்வி தகுதி அவர் பெற்றிருக்க வேண்டும். அதே போல ஒரு அரசு ஊழியர் காணாமல் போயிருந்தாலும், மேற்படி அந்த நபர் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு மேலாக காணாமல் போயிருந்தால், அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து அந்த நபர் இறந்ததற்கான அந்த சான்றிதழை பெற்று அதன் அடிப்படையிலும் அந்த அரசு ஊழியரின் குடும்பத்தின் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை கிடைக்கும். மேலும் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்றால், இறந்து போன அந்த அரசு ஊழியரினுடைய இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் மற்றும் ஃபார்ம் 2 என்று இருக்கிறது இந்த அரசாணையிலேயே, அந்த ஃபார்ம் 2 கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விண்ணப்பம் செய்பவருடைய பிறப்பு சான்றிதழ், அவருடைய கல்வி தகுதிக்கான அந்த சான்றிதழ், ஒருவேளை விண்ணப்பிக்கும் நபர் தத்தெடுக்கப்பட்ட மகன் மகளாக இருந்தால் அதற்கான அந்த பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சர்டிபிகேட் ஃபார் அண்டர்டேக்கிங், அதாவது அரசு பணி பெறும் அந்த நபர் அந்த குடும்பத்தையும் அவருடைய பெற்றோரையும் பார்த்து கொள்வேன் என்று அவர் ஒரு அண்டர்டேக்கிங் கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன், குடும்பத்தில் ஒரு நபர் விண்ணப்பம் செய்து மேற்படி அவரை விட்டுவிட்டு வேறொரு நபர் விண்ணப்பம் செய்ய வேண்டுமென்றால், அந்த விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து 1 வருட காலத்திற்குள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்த நபருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலோ அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தினாலோ புதியதாக ஒரு விண்ணப்பம் செய்ய முடியும். ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு நபர் ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருந்தால் அதனை மாற்றி புதியதாக ஒரு வேறொரு நபருக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். ஆனால் ஒருவேளை ஏற்கனவே விண்ணப்பம் செய்த நபருக்கு அரசு பணி வழங்கப்பட்டு விட்டால் புதியதாக எந்த ஒரு நபரும் விண்ணப்பம் செய்ய முடியாது. அதே போல என்னென்ன பணியிடங்களுக்கு மட்டும் விண்ணப்பம் செய்ய முடியும் என்றால், குரூப் சி, குரூப் டி இதற்கான பணியிடங்களுக்கு மட்டுமே கருணை அடிப்படையிலான இந்த அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். இந்த குரூப் சி, குரூப் டிக்கான கல்வி தகுதியை விண்ணப்பம் செய்யும் நபர் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே இந்த கருணை அடிப்படையிலான அரசு பணியில் குரூப் சி, குரூப் டி பணிக்கான விண்ணப்பம் செய்ய முடியும். அடுத்து இடஒதுக்கீடு, கருணை அடிப்படையிலான அரசு பணி வழங்குவதற்கு எந்தவித இடஒதுக்கீடும் பின்பற்றப்பட மாட்டாது. அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் விண்ணப்பிக்கும் துறையில் காலி பணியிடங்கள் இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் விண்ணப்பம் செய்யும் நபருக்கு அரசு பணி வழங்கப்படும். கடைசியாக இந்த அரசாணையில் ஃபார்ம் 1 மற்றும் ஃபார்ம் 2 என இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையும் பூர்த்தி செய்தே மேற்படி கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இந்த அரசாணையினுடைய PDF ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிறது, தேவைப்படுவோர் பார்த்து கொள்ளவும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.